வாழ்க வையகம், வாழ்க வளமுட, வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதுரை மண்டலம் நடத்தும் இந்த சிறப்பு இணையவழி வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற மனவள கலைஞர்களே, ஆசிரிய பெருமக்களே, சிந்தனையாற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி உங்களை வரவேற்று எனது சிந்தனை உரையை தொடங்குகிறேன். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற பொருள், நல வாழ்வுக்கு அறிவாட்சி தரம். முதல்ல நல வாழ்வுன்னா என்ன? எல்லாருக்கும் தெரியும், உடல் நலம், மனநலம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஹோலிஸ்டிக் ஹெல்த், முழுமை நலம் அப்படிங்கிறத பற்றி நிறைய அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க. ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், சோசியல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடல் நலம், மனநலம், சமூக நலம், அறிவு நலம். இது நம்ம ஐக்கிய நாட்டு சபை கூட இதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறதுங்க. சரி, இப்போ நம்ம இதுவரைக்கும் நமக்கு அனுபவங்கள் இருக்கு இல்லைங்களா, நலம்னா என்ன என்ன? இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிற போது நலம் விசாரிக்கிறோம்ல, நல்லா இருக்கணுன்றோம். கடவுளை வேண்டவங்க கூட, கடவுளை எங்களை நல்லா வையி, எங்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் இப்படிலாம் கூட. ஏன்னா நலம்னா என்னங்கிறத கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அதாவதுங்க, துன்பம் இல்லாத வாழ்வே நல வாழ்வு. துன்பம்னா பொருந்தாத ஒரு உணர்வு, உணர்வு தாங்க வாழ்க்கை. உணர்வுனா மனம்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு உணர்வு இருக்கு, இன்ப உணர்வு, துன்ப உணர்வு, இது ரெண்டு தான், வேற ஒன்றும் இல்லை. உணர்வு இன்பம் அல்லது துன்பம், அது என்ன? அதில் இன்ப உணர்வை நம்ம விரும்புகிறோம். இன்ப உணர்வுன்னா என்ன? எதை இன்ப உணர்வாக வைக்கிறோம்? இப்போ ஐ உணர்வு அப்படின்னு சொல்கிறோம், ஐ அறிவு, ஐ உணர்வுங்கிறோம். அது என்ன சொல்கிறோம் பாருங்களேன், அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையே உணர்றோம் இல்லையா, அதான் இன்ப ஐ உணர்வு. இப்போ இந்த பஞ்சபூத தவம் பண்ணணும், இங்கே அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை இதை உணர்கிறோம், அதானே இன்பம். வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள். சரி, இது பொருந்தாத உணர்வு. இதை மனந்தானே உணருது. சரி, அப்போ துன்பம்னா என்ன என்னன்னு பாருங்களேன். இதான் மனதில் இப்போ இந்த உணர்வை வந்து இப்போ அழுத்த உணர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு காற்று வீசுது, செங்கலாக வீசுகிறது, அது கூட அழுத்தம்தான். அதில் நீர், உடலுக்கு பொருத்தமான நீரில் குளிக்கிறோம், அது கூட ஒரு இன்பம்தான். இல்லை பொருட்கள், இப்போ ஆடை போட்டிருக்கோம், அந்த ஆடையெல்லாம் மென்மையாக இருக்கணும், நம்மளை ரொம்ப அழுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இறுக்கமாக இருக்குது அல்லது ஒரு உறுத்தலாக இருக்குது, அப்போ அதெல்லாம் ஒரு உணர்வு தானே. அது சிலருக்கு பிடிக்குது, சிலருக்கு பிடிக்கல. அதுக்கு பேர் என்னென்னா, அது ஒரு பொருந்தாத உணர்வு அல்லது வலிக்குதுன்னு, வலி. அதைத்தான் உயிர் ஓட்டத்தில் தடை ஏற்படுகிறது. இப்போ ஒரு கையில் இடுக்கி பிடிக்கிறீங்க, அப்போ கூட வலிக்கும், அதனால் உயிர் ஓட்டத்தில் தடை வருது. அதானே வலிக்கும்போது விண்ணு விண்ணுன்னு வலிக்குது, உயிர் போகுதுன்னு தானே சொல்கிறோம். அப்போ அந்த உயிர்னு ஏதோ ஒன்று ஓடுது, அது வலிக்குது. அதே மாதிரி வேறு காரணத்தினால கூட, அதாவது நமக்கு இந்த ஜீரணம் சரியாக நடக்கலைன்னா உடம்புல வலி வரும், அதான் நோய். ஓம் வேதாத்திரியம் ரொம்ப கேஷுவலாக சிந்தனை பண்ணுங்க, ரொம்ப சீரியஸாக போய் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. எல்லாருக்கும் வலி, நோயின்னு சொல்கிறோம், அது துன்பம் தானே, உடம்புக்கு வலிக்குது. இப்போ நான் கொரோனா வருது, அது ஒரு நோயின்னு சொல்கிறீங்க, அது கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ளே வந்துருச்சு, அதனால் அது வந்து உள்ளே போய் இந்த செல்கள் எல்லாம் கெடுத்துருது, அதுவும் கெட்டது,
செல்களை கெட்டு போச்சு, இப்போ நுரையீரல் செல்கள் கெட்டு போச்சுன்னா அப்போ உயிர் ஓட்டத்தில் தடை ஏற்படுது, உடல் செல் எல்லாமே உயிர் சக்தி குறைஞ்சி போச்சு, அப்போ ஓட்டத்தில் தடை, செல்கள் கெட்டு போச்சு, அதான் ஓட்டத்தில் தடை, தானே வலி, தானே நோய். இது ஒரு பொருந்தாத உணர்வு தானுங்க, வேற என்ன சொல்கிறீங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு இது வந்து இதை சும்மா சாதாரணமாக உடல் துன்பம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இந்த உடம்பில் வலி இல்லைன்னா அதுக்கு பேர் உடல் நலம், உடல் ஆரோக்கியம். ரொம்ப சிம்பிளுங்க, இது ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நாம். இதான் உடல் நலம், ஃபிசிக்கல் ஹெல்த். சரி, மென்டல் ஹெல்த் என்ன என்னன்னு சொல்கிறீங்க, அதை மனநலம். இப்போ மனசுக்கு அங்கே ஏதோ வலிக்குது, ஒரு துயரம், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், இப்படி தானே சொல்கிறீங்க. அது என்னன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன். இப்போ நான் நிறையா பேருக்கு, நானும் பல முறைகள் இந்த வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறேன், மகரிஷியும் சொல்லியிருக்கிறாரு, நிறையா பேராசிரியர்கள் எல்லாம் சொல்கிறோம். ஆனாலும் சிலருக்கு இன்னும் புரிய மாட்டேங்குதுங்க. நான் சிலர் நிறையா பேர்கிட்ட கேட்குறேன், நேரடியாக ஃபோனில் பேசுகிறவங்கக்கிட்ட, இப்போ கூட அடிக்கடியாக யாராக பேசுனா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கிறேன். ஆ, அவங்களுக்கு கேட்பேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, ஆ நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறதுனா என்ன, உடம்புல நோய் இல்லாமல் இருக்கீங்களா, ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கொரோனாலாம் ஒன்றும் இல்லையா, சரியில்லை. அப்புறம் என்ன, அப்போ மனசுக்கு நல்லா இருக்குதா, சிலர் நல்லா இருக்குதுங்கிறாங்க. அப்புறம் நான் வந்து கேட்பேன், ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பொருள் பிரச்சனை இருக்கா, கடன் தொல்லை அது மாதிரி, சம்பாதிக்க முடியலையே, பொருள் இல்லையே அப்படின்னு. அதாவது அதுக்கு பேர் ஒரு பொருள் பிரச்சனை. இந்த உடம்பில் வலி இருந்தால் அதுக்கு என்ன பேருங்க, உடல் நல பிரச்சனை. பிரச்சனைன்னா இருக்கு உடல், ஏதோ நல்லா சரியாது, முழுமையாக நல்லா இல்லை, அதான் முழுமை நலம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஊரில் சொல்லுவாங்க, கொஞ்சம் தண்ணி பிரச்சனைங்க, தண்ணியே இல்லாமல் இல்லை, தண்ணி இருக்கு போதுமான அளவு இல்லை. இந்த பிரச்சனைங்கிற சொல்லுக்கு இப்படி பொருள் எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ அவங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் பொருள் பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு. அப்போ அது மனசுக்கு பொருந்தாத உணர்வாக இருக்குது, அதான் துயரம் துன்பம் இல்லையா, அதைத்தான் மன அழுத்தம் இப்படிலாம் சொல்கிறோம். மனதுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது, கவலையாக இருக்குது, இதெல்லாம் அது ஒரு மன துன்பம் தானே இது. அதே போல் மனுஷனுக்குங்க உதவும் உறவுகள் வேணும் இல்லை. திருமண குழந்தையாக இருக்கும்போது நமக்கு பெற்றோருடைய உதவி வேணும், நம்ம குடும்ப உறுப்பினர்கள், சுற்றத்தார்கள், ஊர் உலக மக்கள் எல்லாருடைய உறவுகளும் வேணும். பிறருடைய உதவி இல்லாமல் அறிவில் உயர்வதற்கு, பொருள் ஈட்டுறதுக்கு, இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு பிறர் உதவி இல்லாமல் வாழ முடியாதுங்க. அப்போ உதவும் உறவுகள் வேணும் அல்லவா. இந்த உறவுகள் இல்லை அப்பமும் உங்களுக்கு மனசுக்கு துன்பமாக இருக்குது. உறவுகள் இருக்குது, அது உதவுறதுக்கு பதிலாக நமக்கு துன்பத்தை கொடுக்குது, நம்மளை திட்டுது, அடிக்குது, நம்முடைய உரிமையை பறிக்குது, நம்மகிட்ட இருக்க பொருளையே பறிக்குது, உறவு பிரச்சனை. அப்போ இதெல்லாம் உறவு பிரச்சனை தானே. அதே மாதிரி அப்போ எங்கே நிம்மதியாக இருப்பீங்க, எங்கே சந்தோஷமாக இருப்பீங்க. முதல்ல வாழ்க்கை துணையை எடுத்துக்கங்க, கணவனோ மனைவியோ, அவங்க நம்ம மேலே அன்பு மதித்து வாழுதல்னா, அன்பு மதிப்பு ரெண்டும் ஒன்று தாங்க. அது ஒத்து உதவி வாழுதல், துன்பம் தராமலும் துன்பம் போக்கியும் வாழும். அப்படிப்பட்ட ஒரு உறவு அமையணும் இல்லை நமக்கு. இந்த உறவு அமையலைன்னா அங்கே நல்லாவாக இருக்குது, அப்போ அங்கே நலம் இல்லை. இங்கே உடம்புக்கு வலி இருந்தால் கூட மனம்தான் அதை துன்பமாக நினைக்குது, அந்த வலி ஏதோ தாங்குற அளவில் இருக்குது, அதை தனிச்சிட்டீங்க. அப்போ அந்த மனம் என்ன பண்ணுது, அடையிருக்கட்டும் அது பாட்டில் வலிக்கிட்டேன், தனிச்சிச்சு இப்படியே வச்சுட்டு வாழ்வோம். இப்போ என்ன, இப்போ அதே மாதிரி அதை தாங்கி கொண்டு, ஒரு ஒரு உறுப்பில் கூட ஒரு குறைபாடு இருக்குது, ஒரு உறுப்பு பயன்படலை, ஒரு கை பயன்படலைன்னு வச்சுக்கோங்க, அதையும் சரி இருந்தால் நல்லது தான், இல்லை எதை வச்சுக்கிட்டு வாழ இல்லையா. அது மாதிரி நம்ம வந்து மனம் என்ன பண்ணுதுங்க, ஏற்றுக்குது. அப்போ உண்மையில் உடல் துன்பம்னு ஒன்றும் இல்லை, உடல் ஒன்றும் துன்பத்தை அனுபவிக்காது, உயிர் உடல் தான் அனுபவிக்கும்.
அந்த உடலுக்கு பேரே மனம் தானுங்க. இப்போ இங்கே ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறேன், நல்லா கவனிங்க. உடல் வேறு மனம் வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று தான். அப்போ இங்கே துன்பப்படுறது எதுன்னா மனம். இப்போ மனம்னா என்னன்னு, இப்போ பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணோம்ல, அறிவு அறிவுன்னு சொன்னோம்ல, இந்த பேரியக்க மண்டலம் நட்சத்திர மண்டலங்கள் தவம் பண்ணி அப்புறம் சுத்த வெளின்னு சொன்னோம். அந்த சுத்த வெளி தான் எங்கும் பிரபஞ்சம் முழுவதும் விரிஞ்சிருக்குது, ஒவ்வொரு அணுவுக்கு உள்ளே இருக்குது, அணுவை சூழ்ந்து இருக்குது. அந்த சுத்த வெளி தான் என்ன ஆயிருக்குது, நிலமாக நீராக நெருப்பாக காற்றாக விண்ணாக இருக்குது. இந்த சுத்த வெளியில் தான் அது கூடி இயங்குது. அங்கே அந்த சுத்த வெளிங்கிற அறிவு தான் ஆண்டு கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னோம். அந்த அறிவு தாங்க மனம். இப்போ தவம் பண்ணீங்கள, இப்போ தெரியலையா மனம்னா என்னன்னு? அது அறிவு. அதுதான் என்னதுங்க, தெய்வம். அப்போ தெய்வம் தான் இங்கே மனமாக இருக்கிறது. இது தெரிஞ்சு போச்சா? இதுதான் ஆன்மீக அறிவு. ஆன்மானா மெய்ப்பொருள். இதுதான் இயற்கை தத்துவ அறிவு, வேற ஒன்றுமே இல்லை. இந்த இயற்கை தத்துவ அறிவு புரிஞ்சு போச்சு இல்லையா? இயற்கை தன் இயற்கை தத்துவம், தத்துனா அது சுத்தவெளி, துவம்னா நீ. அப்போ இயற்கைங்கிறது என்னது? சுத்தவெளியும் பஞ்சபூதங்களும் கூட்டு எல்லாம். அப்போ இதானே நீ. இதுதான் ஒரு அறிவு, இதுதான் இயற்கையை பற்றிய அறிவு. இந்த இயற்கையை பற்றிய அறிவை, அறிய இயற்கை முழுமையாக ஒரு அறிந்த அறிவு இருக்கு பாருங்க, இதுதான் அறிவாட்சி தரம் அல்லது அறிவு, முழுமையான அறிவு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். அறிவு தான் ஆளணும், இந்த அறிவை கொண்டு தான் ஆளணும். எப்படி? இந்த அறிவுங்கிறது என்னதுங்க, இன்னொரு விளக்கம் இருக்குது அறிவுக்கு. அறிவது அறிவு, மெய்ப்பொருள் அறிவு, தெய்வம் அறிவு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்முடைய அனுபவங்களை கொண்டு புலன்களை ஆளும் ஒரு திறன் இருக்கு, அதுக்கு பேர் அறிவு. அதனால தான் சொல்கிறாங்க, அறிவு, நீ அறிவை ஆட்சி செய்யணும் மனதை. உன் மனம் போகிற போக்கில் போகுது. எப்படி? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறீங்கிறது மனம் ஆசைப்படுது. இப்போ அதை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் துன்பத்தை பற்றி சொன்னோம், உடலுக்கு துன்பம், பொருள் பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை இருக்குதே, நீங்கள் இந்த உலக இன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிறீங்கள, எல்லாரும் அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறோம். இங்கே போதுங்கிற நிறைவு இருக்கா? அதனால் அமைதி இல்லை. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். பிறர்கிட்ட பிறர் அனுபவிக்கிற இன்பமும் எனக்கு வேண்டும், அவரை போல் நான் அனுபவிக்க வேண்டும், நான் என்னாலும் அனுபவிக்கணும். அப்படின்னா என்ன நினைக்கிறேன்னா, அவனுக்கு பயம் வந்துடுது, நம்ம செத்து பெறுவனே, நான் உடல் அப்படிதானே நினைக்கிறேன். அந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த உடல் வேணுமேனு தன்னுடைய உடலை, உடல் மீது ஒரு பற்று வைக்கிறான். அதெல்லாம் இதைத்தான் நர அகம்னு சொல்லுவாங்க. இது நரன்னா உடல், உடல் பற்று, அதான் மரண பயம், இன்னும் வாழணும். அப்போ ஆசை அங்கே தான். என்ன ஆசை? இந்த புலன் இன்பங்களை அனுபவிக்கணுங்கிற ஆசையோட வாழுகிறான். அப்போ இந்த மனதில் ஆசை இருக்குது பாருங்க, அதுதாங்க துன்பம். இது மன துன்பம் தான். இப்போ புரியுதா? அப்போது நல வாழ்வுன்னா துன்பம் இல்லாத வாழ்வு, அல்லது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ட வாழ்வது, அதான் அறிவு. இந்த அறிவை கொண்டு தான் இந்த உடல் பிரச்சனை, உடல் இந்த உடலுக்கு நலம் இயல்பு இயற்கை. அப்போ உடல் நல பிரச்சனை இருக்குது, பொருள் பிரச்சனை இருக்குது, உறவு பிரச்சனை இருக்குது, மன நிறைவு பிரச்சனை இருக்குது. நல்லா புரிஞ்சிட்டீங்களா? இந்த நாலு பிரச்சனை தான் துன்பம். இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும். என்ன தீர்வு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க, ரொம்ப சிம்பிளுங்க. உடல் நலம் காக்கும் அறிவு இருக்கு இல்லையா, அதுதான் உடல் நல வாழ்வுக்கான ஒரு தீர்வு.
அந்த அறிவை கொண்டு வாழ்ந்தீங்கன்னா, இப்போ நம்ம இயற்கை தத்துவ அறிவு புரிஞ்சிட்டோம், அந்த தவத்திலே புரிஞ்சிட்டோம். என்னது அது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண், இந்த அஞ்சும் கூடி இயங்குது நம்ம உடம்புல. அந்த ஆனால் அந்த அந்த அஞ்சு நம்ம நம்ம உடம்பா மாறுது, வருது போகுது, வருது போகுது, வந்துக்கிட்டு போயிட்டு இருக்குல்ல. இப்போ நம்ம சாப்பிட்றோம், சாப்பிடும்போது என்ன வருது? நிலமும் நீரும் உடம்புக்குள்ள வருது. அப்புறம் வெப்பம், வெப்பத்தை நம்ம உழைக்கிறோம், உடை உறவிடம் பயன்படுத்தி நம்ம உடம்புல எப்பவுமே வெப்பத்தை பராமரிக்கிறதுல கவனமாக இருக்கிறோம். அது ஒரு அறிவோடு செயல்படுறோம் அல்லவா? உழைப்பு இருந்தால் தான் உடம்புல, இப்போ விஞ்ஞான ரீதியாக சொல்கிறோம் இல்லை, உழைப்பு இருந்தால் தான் உடம்புல ட்ரிபிள் வார்மர்னு ஒன்று இருக்குதாமா, அது அப்போ தான் வேலை செய்யும், அப்போ தான் உடம்புல சூடு சரியாக இருக்கும். அப்படி அப்படி அப்போ தான் அந்த உடம்புல சூடு நிணநீர் சுரப்பிகள்லாம் வேலை செய்யுது, அப்போ தான் கழிவுகள் வெளியேறுது, இப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. அதனால தான் உழைப்பு, உழைச்சா தான் கழிவுகள் வெளியேறும். இந்த கழிவுகள் வெளியேறது செயலில், அதாவது ஜீரணத்தில் ஒன்று கழிவுகளை வெளியேற்றுவது, இன்னொன்று உணவை உணவுலேருந்து உயிர் சத்தை பிரித்து எடுக்கிறது, அதான் ஜீரணம். அது உழைப்பில் தான் வரும், புரியுது இல்லை? நல்லா உழைக்கிறவனுக்கு பசிக்குதா இல்லையா? இல்லை உழைக்கிறவனுக்கு உடலில் கழிவுகள்லாம் வெளியேறும், அதுக்கு அவனுக்கு நோய் இருக்காது. இதெல்லாம் பார்க்குறோமா அனுபவத்தில் இல்லை? அப்போ உழைப்பு எதுக்கு சம்பந்தப்பட்டதுன்னு பாருங்கள். வெப்பம், வெப்பம் மட்டுமல்ல, உழைக்கு உடல் உழைப்பு பண்ணும்போது காற்று, அதை குனிஞ்சி நிமிந்து உடம்பை அரைச்சி பண்ணும்போதெல்லாம் மூச்சு காற்று நம்ம உள் வாங்குகிறோம் அதிகமாக. இது அனுபவத்தில் கண்ட உண்மை. அதனால தான் மூளை உழைப்பு செய்கிறவங்க, ஒரே உட்கார்ந்த இடத்துல வேலை செய்கிறவங்க, இப்போ கம்ப்யூட்டரில் உட்கார்ந்து வேலை செய்கிறவங்கெல்லாம் உடல் உழைப்பு இல்லை, அப்போ அவங்களுக்கு காற்று குறைஞ்சிருக்கு, அதிலே நோய்கள் வருது நிறையா. இப்போ நான் பாருங்கள், இப்போ நான் கொரோனா வந்திருக்குது, நீங்கள் ஆக்சிஜன் ஆக்சிஜனுங்கிறீங்களே, ஆக்சிஜன் சரியாக உடம்பில் இல்லை, ஆக்சிஜன் இல்லாதனால தான் அங்கே இது கையில் விரலை வச்சு இதை பார்க்குறாங்களா இல்லையா, ஆக்சோமீட்ரு இப்போ இவ்வளவு கம்மியாக இருக்குது. அப்போ ஆக்சிஜன் கம்மி இல்லைன்னா காற்று ஓட்டம் சரியில்லைன்னு அர்த்தம். அதனால தானே ட்ரீட்மெண்ட் காற்று ஓட்டமான இடத்துல பண்ணணும். அது ஒருத்தர் வீசுகிறாங்க, இந்த ஃபேன் தெரப்பின்னு கூட ஒரு தெரப்பியை பற்றி நீங்கள்லாம் கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க. அது காற்று ரொம்ப முக்கியம்ங்க, ரொம்ப சாதாரணமான விஷயம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போது ஏன்னா இப்போ பண்ணும் உடலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இயற்கை இயற்கையை முழுதாக அறிஞ்சிக்கிட்டோம்ல, இயற்கையை முழுமையாக இருந்தால் அதான் இயற்கை தத்துவ அறிவு, அதான் அறிவு முழுமை, புரியுதுங்களா? அதான் யோகாங்கிறது என்ன சொல்லியிருக்கிறோங்க? இயற்கையை முழுமையாக அறிதல். யோகா இஸ் அன் ஆர்ட் சைக்கிக் ப்ராக்டிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர். மகரிஷி அதுதான் தெய்வம், அதுதான் கடவுள், கண்டிடலாம் அவனை என்றும் இயற்கையாக இல்லையா? இதுதான் ஆன்மீக அறிவு. ஆன்மாங்கிறது மெய்ப்பொருள், அதுதான் பஞ்சபூதங்களாகி நட்சத்திரங்கள் கோள்களாகி உயிர்கள் அனைத்து உயிரினங்களாக இருக்கிறது. இது முழு தவத்தில் பார்த்தோமே. இது இதிலே இப்போ இயற்கை தத்துவ அறிவு நமக்கு விளங்கலையா? சுத்தமாக விளங்கி போச்சுங்க. இதுதானே, நீ வேறு என்னன்னு சொல்லு சொல்லுங்களேன். இதுதான் இயற்கை தத்துவ அறிவு. இது என்ன போய் ரொம்ப குழப்பப்பட்டுக்கிட்டு? இதுதான் இயற்கையை பற்றி ஒரு முழுமையான அறிவு. இதான் மகிழ் சொல்வார், எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமர. அது என்னதுங்க? சுத்த வெளி. எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமர. தவம் பண்ணீங்கல்ல, சுத்த வெளி அதானே இருள். எல்லா மதமும் அதைத்தானே, அந்த இருள் தானே கடவுள்னு சொல்லியிருக்குது, தெய்வம்னு சொல்லியிருக்குது. அதுதான் மகா பெரியது, அதுதான் அழியாதது, அதுதான் ஆதியிலே இருந்தது, எப்பவும் இருக்கிறது, குறையாதது. இப்போ கடவுள் தெய்வங்கிறதுக்கு மத நூல்கள் என்ன சொல்லுதோ, வேதங்கள் என்ன சொல்லுதோ, உபநிஷத்துக்கள் என்ன சொல்லுகிறதோ, அது எல்லாம் இந்த இருளை தானேங்க சொல்லியிருக்குது, வெட்ட வழி தானே சொல்லியிருக்கு, சுத்த வழி தானே சொல்லியிருக்கு. விஞ்ஞானமும் இப்போ அதுதானே சொல்லுது, ஸ்பேஸ்ன்னு சொல்லுது, கிராவிட்டின்னு சொல்லுது, டார்க்னஸ்ன்னு சொல்லுது, பிளாக் ஹோல்னு சொல்லுது. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன அறிவு வேணுங்க? உங்களுக்கு கடவுளை பற்றி அறிவு வந்தாச்சா வரலையா? நல்லா சிந்தனை பண்ணுங்க.
அந்த சுத்த வெளிதான் பஞ்சபூதமாகி நட்சத்திரங்கள் கோள்களாகி எல்லாமா இருக்குது. பாருங்க அந்த பவிய பாருங்க, எல்லா வல்ல தெய்வம் வந்து எங்கும் உள்ளது நீக்கமர, அது சுத்த வழி. வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். யாரோ சொல்றாங்க கடவுள் எங்கும், கடவுளுக்கு உருவம் இல்லை, தூளிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், அவனை ஊனக்கண்ணால் காண முடியாது, அவனுக்கு உருவம் இல்லை, இப்படி என்னமோ நிறையா சொல்கிறாங்க இல்லையா, அது என்னன்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்களேன். சிந்திச்சிட்டிங்கன்னா சத்தியமாக சுத்த வெளிதான் இருள் தான் தெய்வம்னு ஒத்துக்கிடுவீங்க. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாக சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கம் அவன். அப்போ இந்த உடலாக இருப்பது எது? அதே இறைவன் தானே, பஞ்சபூதமாகி பூத உடல்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த உடம்பை இயக்கிறது யாரு? அதானே உயிர். ஜீவகாந்தம்னு சொல்கிறோம் இல்லவா, உயிர்னு சொல்கிறோம் இல்ல. அப்போ உடலுக்குள்ள உயிர் இருக்கு. அப்போ இந்த அப்போ அப்போ உடலும் இறைவன், உயிரும் இறைவன் தானே. அண்டத்தில் கடவுளாய் கருதப்படுபவன் பிண்டத்தில் உயிர் என பேசப்படுகிறான். அந்த உயிர் தானே கடவுள், உயிர் தானே. இப்போ அம்மா உடம்பில் உயிர் இல்லைன்னா, அம்மா கருவில் உயிர் இல்லைன்னா, அப்பா கருவில் உயிர் இல்லைன்னா, அந்த அம்மா இது உடம்புல இருந்து நிலம், நீர், நெருப்பு, உணவு, தண்ணி, வெப்பம், காற்று, உயிர் இதெல்லாம் கூட்டி ஒரு குழந்தையா கட்டுமா? ஒரு 3 கிலோ எடையில் ஏங்க, எல்லாத்தையும் படைக்கிறது கடவுள்னு தானே சொல்கிறீங்க. இங்கே உயிர் தானே கிடைக்குது, புரியலையா? இங்கே போய் கடவுளை போய் தேடிட்டு அலையிறீங்க. இங்கெங்கெல்லாம் எல்லாரும் சொல்கிறான் உனக்குள்ளே கடவுள் இருக்கிறான், உனக்குள்ளே கடவுள் இருக்கிறான்னு. உங்களுக்குள்ள உயிர் இருக்கா இல்லையா? அது கடவுள் தானே. அங்கே மனம் இருக்குதா இல்லையா? அறிவு இருக்குதா இல்லையா? பஞ்சபூதங்கள் இருக்கா இல்லையா? அப்போ எல்லாம் நீயே கடவுள் தானே. வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். இந்த உயிரில் அறிவாக இருக்கிறது இல்லையா? அந்த உயிரில் அறிவாக இருப்பது, அந்த உடம்புக்குள்ள உயிரில் அறிவாக இருக்குது இல்லையா? இந்த ஒரு கவியை நல்லா கவனிங்க. கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பம் அவன். அந்த இன்ப துன்ப உணர்வு இருக்கு இல்லையா, அதுவும் அவன் தானே. இன்பம் வேறு, துன்பம் வேறா, அந்த உணர்வு வேறா? அதான் மனம். இன்ப துன்ப உணர்வு தான் மனம். காணும் இன்ப துன்பவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல். அவனின் இயக்கம் தான் அணு. அப்போ இயங்குறதுக்கு முன்னால் வெளி, அது சிவம், இது சக்தி, அது இருப்பு. அணு அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அந்த அணுக்களுடைய கூட்டம் தானே பஞ்சபூதங்களாகி நீயா இருக்கிற. அவனில் தான் நீ, உன்னில் அவன். இந்த தவத்தில் பார்த்தோமா இல்லையா, இந்த பஞ்சபூதங்க கூட்டு எதில் இருக்குது? சுத்த வெளியில் இருக்குது. அப்போ அவனில் நீ இருக்கிற, உன்னில் அவன் இல்லையா? உன்னில், உன்னில் என்னவா இருக்குது? ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் சுத்த வெளி தான் அறிவாக இருக்குது. அப்போ உன் உடம்புக்குள்ளே இருக்கிற அறிவு, உன்னுடைய மனம் எல்லாம் அவன் தானே. அவனில் தான் நீ, உன்னில் அவன். அவன் யார், நீ யார், பிரிவே எது? அவன் வேற, நீ வேறையா? அப்போ நான் கடவுள்னு சொல்லக்கூடாதா நீங்கள்? நான் தெய்வம்னு சொல்லக்கூடாதா? நான் பிரம்மம், நான் இறைவன், என்னங்க இது? புரிஞ்சு போச்சா இல்லையா? அதான் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை. இதான் அறிவு முழுமை, முழுமையான அறிவு. புரியுதுங்களா? அந்த அறிவு முழுமை வந்து பெற்றா அதுதான் முக்தி. இனிமே எல்லாம் நீ அறிவுலையும் முழுமை பெற்று விட்ட. இந்த 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 எதுக்கு மனிதனாக வந்த அதுவும் தெரிஞ்சு போச்சு. தன் எழிலை தானே ரசித்து இன்புறுவதற்கு. அப்போது இதுதான் முக்தி, அறிவு முழுமை, இது முக்தி. அப்போ இந்த 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 மனம், அதாவது இந்த ஆன்மா, அதைத்தான் கருமையம்னு சொல்கிறோம். ஜீவகாந்தம், ஜீவகாந்த மையம், ஜீவாத்மா, இதுக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாம் நான் தான். அப்போ இதுக்கு இன்னும் உடல் வேணுமா? இந்த ஆன்மாவுக்கு அது மரணம் வருது வயசான காலத்தில், இந்த உடலுக்கு
ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சிருது. அது இன்னும் இன்னொரு உடல்ல போய் நுழையுமா? இன்னொரு உடலை கட்டிக்குமா? பிறவி தொடருமா? தொடராது. ஏன்? தேவையில்லையே. இங்க வந்த வேலை முடிஞ்சது இல்லை. நான் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும், அனுபவிச்சுட்டேன். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் நான் தான். அப்ப எல்லா உடம்புல வாழ்றதும் நான் தானே. அப்ப இப்ப பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வாழ்றாரு, நான் இந்த வீட்டில் வாழ்றேன். நான் செத்து போனேன், உடலை விட்டு பிரிஞ்சிட்டேன். எனக்கு உடல் வேணுமா? அவர் உடம்புல போய் சேரணுமா? எதுக்கு? அவரே நான் தானே. அவர் உடம்புலேயே இருந்து நான் இந்த உலக இன்பத்தை நான் தானே அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இதுதாங்க முக்தி, மோட்சம், விடுதலை. இதெல்லாம் கேள்விப்படுறீங்களா இல்லையா? விடுதலை பெறணும், பிறவி பிடி பிறவிலிருந்து விடுதலை பெறணும், பிறவி தொடராக அறுக்கணும், இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? இது இதுதான் முக்தி, மோட்சம், மன நிறைவு. இந்த அவன் நீ ஒன்றாய அறிந்தபோது மன நிறைவு வந்துடுது. நிறைவு வந்தா மோட்சம், அதுக்கு பேர் தான் போதுங்கிற மனம், நிறைவு. நிறைவு வந்தா என்ன வந்துடும்? அமைதி வந்துடும். அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பீஸ். இவ்வளோதாங்க வாழ்க்கை. இப்போ சொல்லுங்க, இங்கே யாராவது இந்த அறிவு நிலையை அடைந்தவர்களுக்கு, தன்னை அறிந்தவர்களுக்கு, கடவுளை அறிந்தவர்களுக்கு, இயற்கையை அறிந்தவர்களுக்கு இந்த துன்பம் இருக்குமா? உடல் துன்பம் இருக்குமா? அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உடல் எப்படி, உடல் துன்பம்னா என்ன சொன்னோம் இல்லைங்களா? இந்த பஞ்சபூத கூட்டு நமக்கு என்ன ஆச்சுங்க? குறைஞ்சி போச்சு. அதான் இப்போ சொல்கிறோம். எப்போ குலையுதுன்னு பாருங்களேன். உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த ஐந்து, அதாவது உண்ணுதல், உழைத்தல், உடலுறவு, உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல், இந்த ஐந்திலும் அளவு முறையை மீறினீங்கன்னா இந்த பஞ்சபூத கூட்டு குறைஞ்சி போகும். புரியுதுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சது தானே. உணவில் உணவில் அளவு முறை மீறினா நோய் வருதா? உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம், அப்புறம் என்ன? அங்கே உடம்புல ரசாயன குழப்பம் வந்துடுதில்ல. ஒத்துக்கு நோய் வந்துருச்சுன்னா ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுறீங்க, அல்லது செல்களை டெஸ்ட் பண்ணுறீங்க, பரிசோதனை பண்ணுறீங்க. என்னென்ன சத்துக்கள் இருக்கணுமோ அது இல்லை, அது நோய். ஏன்னா சத்து குறைஞ்சதுனால உயிர் சத்து குறையுது. அப்போ உயிர் சக்தி உற்பத்தி குறைஞ்சிரும், சீவகாந்த அழுத்தம் குறைவாக இருக்கும். அப்போ ஓட்டத்தில் தடை வரும், கழிவுகள் வெளியேறாது, வலி வரும். புரியுதுங்களா? அதனால தான் மகிழ்ச்சி சொல்கிறார், நீ இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த ஐந்துலையும் அளவு முறை காக்கணும். சரி, இதுக்கு முன்னால் காத்தியா? இப்போ எல்லாரும் நூல் பிடிச்ச மாதிரி சரியாக இருக்குமா? யாரும் இருக்க முடியாதுங்க. உழைப்பு சரியாக இருக்காது, கழிவுகள் சரியாக வெளியேறாது. அதனால தான் உடல் பயிற்சி எல்லாருக்கும் அவசியம். இந்த உடலுக்கு வேண்டிய சத்துக்கள் நீ இந்த உணவில் இருந்தெல்லாம் கரெக்டாக எல்லாருக்கும் எல்லா சத்தும் கிடைச்சிருதா? அல்லது இப்போ நான் இந்த கொரோனா சொல்கிறோம், கொரோனா வருதுன்னா என்னென்ன ரசாயனங்கள் உடம்புல இருக்கணும்? இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், கபசுர குடிநீர், அது இதுன்னு சொல்கிறீங்கல்ல. இந்த ரசாயனங்கள்லாம் நம்ம யூஸ்வலாக உணவில் சிலர் சேர்த்துக்கிறாங்க, சிலர் சேர்க்கலை. அப்போ அதுக்கு இப்போ சேர்த்துக்கிட்ட சொல்லிட்டோம், மருந்துன்னு சொல்லிட்டோம். அது மாதிரி சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நீ உணவு மருந்து எல்லாம் ஒழுங்காக யாரும் செய்ய முடியாது. அதனால் நம்ம உடம்புக்குள்ளேயே உணவாகவும் மருந்தாகவும் நம்முடைய ஜீவ வித்து குழம்ப தரம் மாற்றிடுறது, அதான் அதை பதங்கப்படுத்துறது, பக்குவப்படுத்துறது, அதை ரசவாதம்னு சொல்லுவாங்க. அதான் வித்து குழம்ப அமுத ரசமாக மாற்றி விட்டிங்கன்னா அதுவே உணவு, அதுவே மருந்து. பாடலில் இருக்குல்ல, அகத்தியர் பாடலில் இருக்குல்ல, காய்கறி பயிற்சியை பற்றி சொல்லும்போது இவ்வளவுதானுங்க. இதுதான் அறிவு. அப்போது அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து மனசை அமைதியாக வச்சுருக்கணும். மனம் கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தால் அஜீரணம் நடக்குது. உடம்புல ஜீரண சுரப்புகள், சுரப்பிகள்னு சொல்கிறீங்கல்ல, நாளம் இல்லாத சுரப்பிகள், நாளம் உள்ள சுரப்பிகள், அதுக்கெல்லாம் மனசுக்கும் அதுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. நாளம் இல்லாத சுரப்பிகளுக்கு மனசுக்கு சம்பந்தம் இருக்குது. அப்போ மனம் அமைதியாக இல்லைன்னா மனதில் பொறாமை, பயம், கவலை, சினம், வஞ்சம், இது போன்ற உணர்வுகள், பதட்டம் எல்லாம் இருந்ததுன்னா அங்கே ஜீரண சுரப்புகள் சரியாக வேலை செய்யாது, அது சுரக்காது, அதில் நோய் வருதில்ல.
அதனால தான் சொல்றாங்க, மனசை நல்லா வைங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். பெரும்பாலான நோய்க்கு காரணம் இதுதான் காரணம். ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவார், ஒன்று அவருக்கு சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லை, கொலாஸ்ட்ரால் இல்லை, ஒன்றும் இல்லை, அடப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னார். அவர் மனசு மனசு டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி அங்கே மூளையில் ரத்த நாளங்களெல்லாம் வீக் ஆகி போகும். இருதயமெல்லாம் அடிக்கடி படபடா படபடான்னு துடிச்சு அது 80 வயசுக்கு மேலேயும் துடிக்க வேண்டியது 40 வயசுல துடிப்பை முடிச்சிடும். ஏன்னா ஒரு நிமிடத்துக்கு எத்தனை முறை துடிக்கணும்னு கணக்கு இருக்குது. ஒரு 80 வயசுக்கு மேலேயும் துடிக்க வேண்டிய இருதயத்தை 40 வயசுக்குள்ள அதிகமாக துடிக்க வச்சுட்டிங்கன்னா அப்போ என்ன பண்ணும், அது துடிக்கிற வேலையை நிறுத்திடும், முடிஞ்சு போச்சு, என் கோட்டா அவ்வளவுதான். இவ்வளோ இது ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நலமாக வாழலாம். அதனால தான் அறிவு இருந்தால் வாழலாம், இதான் அறிவாட்சி தரம், அறிவும் தரம். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவு அர்த்தம் காக்கும் கருவி. சரிங்களா, அதான் அறிவு வேணும், அறிவு, அறியாமை. அறியாமை தான் இந்த இயற்கையை பற்றிய அறியாமை, தன்னை பற்றிய அறியாமை, இன்ப துன்பத்தை பற்றிய அறியாமை, செயல் விளைவு நீதி அறியாமை. அதனால தான் சாம் சகோதர சகோதரிகளே மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க, இயற்கை தத்துவ அறிவும் செயல் விளைவு நீதி அறிவுமே அறிவு. இந்த ரெண்டு வகையிலையும் நம்ம அறிவில் முழுமை பெறணும், அதான் அறிவாட்சி தரம். இதைத்தான் நம்ம இங்கே எல்லா வகுப்புலையும் சொல்கிறோம். இந்த நம்முடைய ஆசிரியர்களுக்கான பயிற்சி நடத்துகிறோம் பாருங்கள் ஆழியாரில், அங்கே இந்த ரெண்டு சப்ஜெக்டு கண்டிப்பாக இருக்கும், இயற்கை தத்துவ அறிவு, அதுதான் பிரம்ம ஞானம் தானே சொல்கிறோம். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றல் கதையை சொல்ல பாருங்கள், அதில் கடைசியில் மனமாம் உயிர் உடல்களில்னு வந்து முடிஞ்சிடும். அப்படித்தானே, இதுதான் இயற்கை தத்துவ அறிவு, பிரம்ம ஞானம், பிரம்ம நிலை வழக்கம், இயற்கை. இன்னொன்று செயல் விளைவு நீதி, காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி, அதான் வினை விளைவு தத்துவம். வினை விளைத்தவன் வினையாக இருப்பான், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அதனால் இந்த அறிவாட்சி தரத்தை மேம்படுத்தி கொள்வது, முழுமை பெறுவது, அதுக்கான ஒரு வாழ்த்து, அதான் மனவளக்கலை. மகரிஷி மனவளக்கலைக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவார், கோர்ஸ் PDC, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ். மனவளக்கலைக்கு இந்த பயிற்சிக்கு பேர் அப்படி வச்சுருந்தாங்க ஆங்கிலத்தில். அதான் அறிவாட்சி தரம் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, மனவளக்கலை அல்லது யோகா, யோகம், யோக வாழ்வு, யோகம், அது வடமொழி யோகா, யோகம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ யோகான்னா என்னங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியும். இது வந்து மனசுக்கு கூட அறிவை முழுமை பெறுறதுக்கான பயிற்சி. ஆனால் அந்த மனப்பயிற்சிங்கிறதுக்கு அதான் சிந்தனை, அதான் அகத்தாய்வு, அறிவுக்கு சிந்திப்பதற்கு தவம் செய்யணுங்க. எப்படின்னா சிலருக்கு பிறவியிலேயே அந்த மூளைக்கு சிந்தனை திறன் இருக்குது, அவங்க மெடிடேஷன் பண்ணாமலே இயற்கையை முழுமையாக அறிந்து விடுவார்கள் ஓரளவு. இந்த முழுமையாக இப்போது விஞ்ஞானிகள் பாருங்கள், சுத்த வெளி வரையில் அவங்க மெடிடேஷனே பண்ணல. விஞ்ஞானிகள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, சுத்த வெளியில் இருந்து, அதாவது ஸ்பேஸில் இருந்து நுண் துகள்கள் வருகின்றன, அது கூடி தான் விண்ணாகி காற்றாகி கனலாகி நீராகி நிலமாகி நட்சத்திரங்கள் கோள்களாகி அப்புறம் உயிர் உடலாக இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த சுத்த வெளி என்பது என்ன, இருட்டு என்பது என்ன, அதுதான் அறிவும் ஆற்றலுமாக இருக்கிறது என்பதை விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க தியானம் பண்ணவில்லை. சிந்தனை திறன் இருக்கு, தவம் செய்யணும். தவம் செஞ்சிட்டாங்கன்னா அந்த சுத்த வெளி என்னன்னு கண்டு சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க என்ன ஆயிடுவாங்க, மெய்ஞானிகள் ஆயிடுவாங்க. மகரிஷி மெய்ஞானி, அவரும் விஞ்ஞானி தான் மகரிஷி. இதை பற்றிலாம் சொல்லலையா விஞ்ஞானி? விஞ்ஞானிகளுக்கு இருந்த கேள்விகளை எல்லாம் மகரிஷி எத்தனை முறை அதுக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு, எத்தனை முறை சயின்டிஸ்ட் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கிறாரு.
அமெரிக்காவில் பேசும்போது விஞ்ஞானிகள் கேட்டாங்கல்ல, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறீங்களே, விஞ்ஞானத்தில் இருந்த டெட் எண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் எங்களுக்கு பதில் கொடுக்குறீங்களே, விளங்கி கொள்ள முடியாத உண்மைகளுக்கெல்லாம், இன் விச் யூனிவர்சிட்டி யூ ஹேட் யுவர் ஸ்டடீஸ்ன்னு கேட்டாங்க. எங்கே எந்த யூனிவர்சிட்டியில் படித்தீங்க? நேற்று ஐ ஸ்டடிட் இன் தி சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ், அதான் பிரபஞ்சம், அதான் சுத்தவெளி. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறீங்களே இப்போ, காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச சக்தி. சிலர் கடவுள்னு சொல்ல மாட்டாங்க, பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச சக்தி. அது என்னையா கடவுள்? அதான் பிரபஞ்சக்கு, அது கடவுள், காடு. எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, பிரபஞ்ச சக்தி மேலே நம்பிக்கை இருக்குது. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்படி சிலருக்குங்க சிந்தனை திறன் ரொம்ப இருக்கும் பிறவியிலேயே, அவங்க கொஞ்சம் தவம் பண்ணா போதும். இப்போ மகரிஷி கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா. அதில் நான் ஒரு ஆளுங்க, எனக்கு தெரியும் நல்லாவே. மகரிஷியே சொல்லியிருக்காரு, ஆழ்ந்த சிந்தனையாளர்களுக்கும் ஞானம் கிட்டும், கொஞ்சம் தவம் பண்ணா போதும். கொஞ்சம்னா நேரடியாக அவங்க சுத்த வெளியை நினைச்சாலே போதும், நேரடியாக. ஆனாலும் அந்த மன அலையை குறைக்கிறதுக்கு மகரிஷி என்ன பண்ணாங்கங்க? ரொம்ப சிம்பிளா, சும்மா உட்காரு, காலம் அடித்து உட்காரு, கையை கோத்து உட்காரு, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக உட்காரு, அப்போ தான் கொஞ்ச நேரம் உட்கார முடியும். அந்த புருவ மத்தியில் அப்படியே கவனி, அந்த உயிர் ஜீவகாந்தத்தை உணர்ந்துடலாம். ஜீவகாந்த சக்தியை, ஜீவகாந்த சக்தி எதுல இருந்து வருது? விண்ணினுடைய கரைசல். துரியத்தில் கவனி, அங்கே ஒரு அழுத்தம், ஒரு உரசல் தெரியுது இல்ல, இங்கே அதிர்வு, அது ஜீவகாந்தம், அங்கே உரசல், அதுதான் விண்ணு. அப்புறம் அப்படியே பேரியக்க மண்டலம் விடுறாரு, அதே விண் துகள்களால் ஆனது தான் இந்த இயக்க மண்டலம், பஞ்சபூதங்களால் ஆனது. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் எல்லாம் பஞ்ச விண் துகள்களின் கூட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே யோசிக்கிறீங்க, அப்புறம் அப்படியே சுத்த வெளிக்கு போகிறோம். பாருங்க இருட்டு பாருங்க, அதையே கவனிங்க. அப்படியே கவனிக்க விட்டுட்டு அப்புறம் சொல்கிறார், இதுதான் அறிவும் ஆற்றலும், அது நுண் அதிர்வாக இருக்கிறது, தன்னை இறுக்கி கொண்டிருக்கிறது. அப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க, துகள்கள் வருது வருதுன்னு, எப்படி வருதுன்னு அவனுக்கு தெரியல. மகரிஷி என்ன சொல்கிறாரு, அது ஏற்கனவே ஒரு நுண் அதிர்வாட்டல் அதிர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, கடல் ஆழ்கடல் மாதிரி. அந்த அதிர்வு கூடுவது இயல்பு, அப்படி கூடும்போது அதுவே நொறுங்கி, எப்படி கடல் நீர் அழுத்தம் கூடுகிற போது அலையாக எழுச்சி பெற்று மடித்து விழுந்து நொறுங்கி தூள் தூளா நீர் திவலைகளாக மாறுகிறதோ அதுபோல டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் நுண்வெண் ஆகி அந்த திவலைகள் கூடிதான் துளி. இப்ப பாருங்க, நீர் திவலை, நீர் துளி, புரியுதா? இந்த நீர் திவலை தான் அந்த காந்த துகள்கள், இறை துகள்கள். அப்ப நீர் துளிங்கிறது விண், அந்த துளி விண்ணு கூடனா காற்று, நெருப்பு, நீர், நிலம், சரியா பச்சா? அவை முறையாக கூடனா உடல், உயிருடன். முடிஞ்சு போச்சு தத்துவம், இயற்கை தத்துவம் முடிஞ்சு போச்சு. அப்போ செயல் விளைவு நீதி என்ன? நீங்க என்ன பண்றீங்க? செயல் என்ன பண்றீங்க? அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, வாசனையை உணர்றீங்க. இங்க மன இயக்கத்தில் மனம் அதாவது விழிச்சிருக்கிற போது என்ன பண்றீங்க? ஒன்று பொருள் ஈட்டுவோம் அல்லது புலன் இன்பங்களை அனுபவிப்போம், இவ்வளவுதானே? அப்போ அதுக்கு அதுக்கு அதுங்க பொருள் ஈட்டும் போதும் புலனும் அனுபவிக்கும் போதும் நம்ம உடம்புல என்ன ஆகுதுங்க? இந்த ஜீவகாந்தம் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக வெளியேறுது, செலவாகுது இல்லை? அந்த செலவு தான் இன்பமாக இருக்குது. அந்த செலவு இந்த உடல், அந்த ஜீவகாந்தம் தானே செலவாகுது. அப்போ அதிகமாக செலவு பண்ணிட்டீங்கன்னா உடல் இயக்க தேவைக்கு ஜீவகாந்தம் அழுத்தம் குறைஞ்சி போயிடுது, அதுதான் நோய். அப்போ ஜீரணம் நடக்கலை, கழிவுகள் வெளியேறலை, உயிரோட்டத்துக்கு தடை ஏற்படுத்துது, புரியுதா? இதாங்க உடல் துன்பம். அதான் மகிரி சொல்ல, இன்பம் துன்பம் என்பது என்ன, அவை எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்தேன்னு கவி சொல்றாருல்ல. இயற்கையில் எங்கும் நிறைந்து எதுவும் நிறைந்திருப்பது இன்பமே, அனுபோகத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மீறும் போது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லா உணர்ச்சியே தான் இன்பத்தின் வருவேறாம் துன்பம். அது என்ன பொருத்தமில்லா உணர்ச்சி? ஒன்று, அனுபவிச்சிங்க இன்பத்தை அளவுக்கு மேலே, அதான் அளவுக்கு மேலே அனுபவித்தா அமிர்தமும் நஞ்சு, அதான் உடல் துன்பம். அந்த அளவுக்கு மேலே ஆசைப்படுற இல்லை,
சொல்றாங்க அளவோட ஆசைப்படணும், அளவோட ஆசைப்படணும். எப்படி அளவோட ஆசைப்படுறது? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறேல்ல, எப்பவும் அனுபவிச்சுட்டு தானே இருக்கிற, அடுத்தவன் அனுபவிக்கிறத பார்க்குற அதுக்கு ஆசைப்படுற. அடே, நீ இயற்கை தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா அவன் யாரு நீ யாரு? இந்த பூமியில் வாழ்கிற எல்லாரும் நீ தானே. அப்போ நீ அனுபவிக்கிற இன்பத்துக்கே நீயே ஆசைப்படுவியா? இது அறியாமை. சரி, அது நீ செத்து போயிருவியா? உனக்கு மரணம் உண்டா? இந்த அனுபவிக்கிறது எது? இந்த உடலை அனுபவிக்க உடலுக்கு தானே மரணம் உண்டு, நீ ஆத்மா. அப்போ நான் நித்திய ஜீவன், என்னாலும் வாழுகிறேன். இந்த அறிவு நிலையை அடைஞ்சா அதுதாங்க பேரின்பம்னு பேருங்க. இந்த பேரின்பம் ஆனந்தம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் ஆன்மாவின் அந்த நிலை. இன்பம் துன்பம் என்பது என்ன? இந்த இயற்கை என்பது என்ன? இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகள். இன்பம்னா என்ன? துன்பம்னா என்ன? உடல்னா என்ன? உயிர்னா என்ன? மனம்னா என்ன? பஞ்சபூதங்கள்னா என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பது என்ன? இந்த பூமி என்பது என்ன? சந்திரன் என்பது என்ன? கோள்கள் என்பது என்ன? பூமி சூரியன் என்பது என்ன? இருள் என்பது என்ன? அப்பா, என்ன 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 என்ன? வாட் இட் இஸ், ஹவ் இட் இஸ், ஒய் இட் இஸ், இது என்ன, எவ்வாறு, ஏன், இது இது எப்படி தோன்றுது, எப்படி இயங்குது, எப்படி ஏன் மறையுது, எப்படி மறையுது, எதுக்கு இந்த நிகழ்ச்சிகள், இப்படி எல்லா கேள்விக்கும் விடை கிடைச்சிருது பாருங்க. இனி விடை காணப்படாத கேள்விகளே இல்லை. அவன்தான் அறிவில் முழுமை பெற்றவன். அவனுக்கு பேர் தாங்க ஞானி. ஞானிக்கு ஏதுங்க கேள்வி? அவன் தான் சும்மா இருப்பான். சும்மா இரு, சும்மா இருங்கிறதுக்கு இது ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. சும்மா இரு, சும்மா இருப்பான். யாரும் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவான். அவனுக்கு கேள்வியே இருக்காது. ஞானிகளுக்கு கேள்வியே இருக்காது. அவர்கள் கேள்வியாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் பதிலாக இருப்பார்கள். எங்க இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? ஆன்மீக விஷயங்கள்ல நூல்கள்லாம் அங்கங்க படிச்சு கிடிச்சு பாருங்களேன். யூடியூப்ல அங்கங்க இருந்து புக்ஸ் நிறைய பேர் நிறைய எதுவுமே பேசுறாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கேளுங்களேன். இந்த பட்டிமன்றம் அது இதுன்னு கேளுங்களேன். எத்தனைங்க பேசிக்கிட்டு இருக்கிறான், முக்தி அடையணும், மோட்சத்துக்கு போகணும், நரகம், சொர்க்கம். நரகம்னா, நரகம்னா துன்பம், சொர்க்கம்னா துன்பம் இல்லாதது. மனம் விரிஞ்சு போச்சு, எல்லாம் நான் தான். சுவராகம், விரிந்த மனம். இது மாதிரிங்க எல்லா கேள்விக்கும் விடை கிடைச்சிருங்க. அப்போ நீங்கள் எப்படி வாழ்வீங்க சொல்லுங்களேன். நீங்கள் இந்த ஐந்தில் அளவு முறை காத்து வாழ்வீங்க. உடல் பயிற்சி, காயகல்பம் செஞ்சு, தவமும் செஞ்சு மனதை அமைதியாக வச்சுருப்பீங்க. அப்புறம் நோய் வருமா? ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன், நீங்களோ உங்கள் முன்னோர்களோ பிறருடைய வேதனை, வருத்தத்தை, மன வருத்தத்தை சம்பாதிச்சிருந்தாலும் உங்களுக்கு நோய் வரும். இதுதான் கர்மா, கர்மா வியாதி, கர்ம நோய்கள். கர்மாவால் நோய் வருமா? கர்மான நீங்கள் என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் பிறருடைய பிறரை நோக அடிச்சிங்க பாருங்க, பேச்சு மூலமோ செயல் மூலமோ, மண் சொல் பேசுறது, பொருளை பறிக்கிறது, உரிமையை பறிக்கிறது, உடலை தாக்குறது. இது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் முன்னோர்கள். நீங்கள் உங்கள் முன்னாடி இன்னும் ஒரு 6 தலைமுறை இருக்க, நீங்கள் தான் 7வது தலைமுறை. நீங்கள் செஞ்ச பாவங்களுக்கு இன்னும் எஞ்சிய காலத்தில் வாழ்நாள் முழுக்க நீங்கள் சாகுற வரையில் குறிப்பிட நோய் வரும், தானாக வரும். நீங்கள் இப்போ உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு இதெல்லாம் ஒழுங்காக இருந்தாலும் நோய் வரும். அப்போ என்ன செய்யணும்னு, நீ இன்னையிலிருந்து இனி கர்மத்தை வாங்கப்படாது, கர்மம் செய்யப்படாது, கெட்ட காலம் பாவம் செய்யப்படாது. மாறாக இன்னொன்று செய்யணும், நீ பிறருடைய வருத்தப்படு. அவங்க ஏதோ ஒரு காரணத்தில் அவன் துன்பப்படுறான், பொருள் இல்லாமலோ அறிவு இல்லாமலோ துன்பப்படுறான்னு பாருங்களேன். அவன் வருத்தப்போ, அவன் மனம் வருத்தத்தில் இருக்குது. அவனை வருத்தத்தை போக்கு, பொருளை கொடுத்து, அறிவை கொடுத்து, உடல் உழைப்பாலோ பொருளையோ அறிவையோ கொடுத்து ஈந்து நீ பிறர் துன்பத்தை போக்கி அவங்கள மகிழ்ச்சி அடைய செய். பிறரை மகிழ்வித்து வாழ, அப்போதான் அவன் பாவம் கழியும்.
அதுக்கு முன்னாடி வந்தாலும் வரலாம், வந்தால் லேசாக வரும், தலைக்கு வந்து தலைப்பை விட போகும். இப்போ நீ என்ன பண்ணிடணும், புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் சஞ்சித கர்ம வினையினால் உனக்கு வந்தால் அது லேசாக வரும் நோய். புரியுதுங்களா? நோய் வந்து அது தானாக நோயாக வரலாம், விபத்துக்களாக வரலாம், உடலுக்கு துன்பம் வருங்க, அவ்வளோதான், உடலுக்கு வலி வரும். அப்போ என்ன செய்யணும், இந்த உண்மை தெரிஞ்சிட்டிங்கல்ல, நம்ம எப்படி வாழணும், இரண்டு ஒழுக்க பண்பாடு, இதைத்தான் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் உடல் நலத்தோடு வாழணும்னா நல்லா தெளிவாக சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க, சும்மா சும்மா போட்டு கேட்டுட்டு கிடக்காதீங்க. உடல் பயிற்சி மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க, இது எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்போ செய்யணும், காலையில் செய்யலாமா, மாலையில் செய்யலாமா, எவ்வளோ நேரம் செய்யணும், எல்லாம் உங்களுக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்கலையா. நீங்கள் இன்னும் இதுவே நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இதுவரைக்கும் ஒழுங்காக செய்யலைன்னு அர்த்தம். இதில் தெளிவு இருக்கிற வரையில் உங்களுக்கு துணிவே வராது, நீங்கள் செய்யவே மாட்டீங்க. அதனால் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற அந்த வகுப்பில் இருக்கிறீங்கள, டிப்ளமா டிகிரி சர்டிஃபிகேட்டு கோர்ஸ் முடித்தவங்களுக்கு சொல்கிறேன், மற்றவங்கள விடுங்க, அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உடல் பயிற்சி எப்போ ஏன் செய்யணும்னு தெரியும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், எவ்வளோ நேரம் செய்யணும்னு தெரியாதா, இனிமேல் என்ன கேள்வி இதில்? அதே மாதிரி உடல் பயிற்சிக்கு மாதிரி காயகல்ப பயிற்சி சொல்லிட்டோம்ல, ஏன் செய்யணும், எப்படி செய்யணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தவமெல்லாம் தெரியாதா? இப்போ என்ன பாருங்க, தவம்லாம் நடத்தணும், எத்தனை தவம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் என்ன செய்யணும், எவ்வளோ நேரம் செய்யணும், எப்போ செய்யணும், ராத்திரி செய்யலாமா, பகலில் செய்யலாமா, மொட்டை மாடியில் போய் செய்யலாமா, இது என்ன கேள்வி இதெல்லாம்? இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பயிற்சியை ஒழுங்காக செய்ய மாட்டீங்க, இதுவரைக்கும் செஞ்சதுலேயும் உங்களுக்கு பலன் கிடச்சிருக்காது. புரியுதா? அதனால் ஒழுங்காக உடல் பயிற்சி பண்ணுங்கள், காயக்கல்பம் பண்ணுங்கள், தவம் பண்ணுங்கள், இந்த ஐந்தில் அளவு முறை காப்பதில் கவனமாக இருங்க, இரண்டு ஒழுக்க பண்பாடை கடைப்பிடிச்சு வாழுங்க. இந்த அறிவு நம்ம எதிலிருந்து காக்குங்க, உடல் நலத்திலிருந்து காக்கும். அந்த இயற்கை சீற்றம், தற்செயல் விபத்து, வேற்றுயிர் பகையிலிருந்து காத்து கொள்வதிலும் விழிப்போடு செயல்படுங்கள், நிச்சயமாக விபத்து மரணமும் வராது, நோயும் வராது, எல்லாரும் கண்டிப்பாக 80 வயசுக்கு மேலே தீர்க்க ஆயுள் வாழலாம். இதைத்தான் உடல் நலம் நீளாயுள் சொல்கிறோம் சங்கல்பத்தில். அப்புறம் நிறை செல்வம் பாருங்கள், இங்கே எல்லா பொருள் இருக்குது, இயற்கை தத்துவம் தெரிஞ்சு போச்சு, நமக்கு வேண்டிய எல்லா பொருளும் இயற்கை வளமாக இருக்குது, இயற்கையை கெடுக்காமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மலைகளை, நீர் எல்லாத்தையும் கெடுத்து விட்டோம்ல, காடை வலிச்சு விட்டோம், உயிரினங்களெல்லாம் கொன்று விட்டோம், இயற்கை வளம் காக்கலை, அதனால் எல்லா துன்பமும் வருது. இப்போ சொல்கிறது பாருங்கள், ஆற்றுல மண் அள்ளுறது கூட இயற்கை வளம் கெட்டு போச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இயற்கை வேளாண்மை எல்லாம் போச்சு. இப்போ தான் இந்த மாதிரி இயற்கை வள இயற்கை அந்த எல்லா பொருளும் இருக்குதுங்க, இயற்கை வளம் கெடாமல் எல்லாரும் ஒரு தொழில் அறிவை கற்றுக்கிட்டு, பொருள் உற்பத்தி, வாணிபம், நிர்வாகம், இதில் ஏதோ ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு தொழில் செய்யுங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் பொருள் கிடைக்கும். சிக்கனமாக செலவு பண்ணுங்க, சம்பாதிக்க தெரியாதவன் ஏழாவன்னு கொஞ்சம் கொடுங்க, அப்போ தான் அவன் உங்கள்கிட்ட இருந்து பறிக்க மாட்டான், உங்களுக்கும் வரும். நீங்கள் கொடுக்க கொடுப்பவர்களுக்கு தொழில் தானாக அமையும், கொடுப்பவர்களை பெறுவதற்கு தகுதியானவர்கள், கொடுத்தது கொடுப்பதற்கு, இதெல்லாம் உண்மை. இறைத்த கிணறு சுரக்கம்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி என்னங்க உங்களுக்கு அப்புறம் எங்கெங்கே பொருள் பிரச்சனை இருக்கும், நலவாழ்வு வந்துடாதா மனநலம்? அப்போ உங்களுக்கு நீங்கள் தான் அன்பு வந்துடுச்சு, எல்லாருக்கும் உதவி வாழ்வீங்க, ரெண்டு ஒழுக்க பண்பாடை கடைப்பிடிச்சு வாழ்வீங்க. இப்போ வீட்டில் சண்டை சச்சரவு இருக்குமா, நீதிமன்றத்துக்கு போவீங்களா, சிவில் கோர்ட்டு, கிரிமினல் கோர்ட்டு, ஃபேமிலி கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேண்டுமா? உலகத்தில் சண்டை நடக்குமா, நாட்டுக்கு நாடு சண்டை நடக்குமா, போர் நடக்குமா? இனம், இனங்கள், மதத்தின் பேரால், மொழியின் பேரால், ஜாதியின் பேரால் மனித குலத்தை கொண்டு குவிப்பீங்களா? இது என்னங்க இது? உலகத்தில் அமைதி வந்துடும், உறவு பிரச்சனையே இருக்காது, மன நிறைவு பிரச்சனையும் இருக்காது, மன நிறைவோடு வாழ்வீங்க. இதுதான் அறிவாட்சி தரம். அன்பானவர்களே, அறிவாட்சி தர மேம்பாட்டுக்கு மனவளக்கலை யோகா. அதனால் இதான் அறிவு வேணும்னு சொன்னோம், இதான் நலவாழ்வுக்கு அறிவாட்சி தரம், மன நலவாழ்வுக்கு இயற்கை தத்துவ செயல் விளைவு நீதி தத்துவ அறிவு என்று கூட சொல்லலாம். ஏதோங்க நான் புரிஞ்சுக்கிட்டத
உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டதேன், எனக்கு திருப்தியாக இருக்குது. நீ ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்க, நான் ஒன்றும் ஏதாவது சொல்ல மாட்டேன். ஆனால் கேள்வி எதை பற்றி தான் இருக்கணும்? இயற்கை தத்துவ அறிவு, செயல் விளைவு நீதி அறிவு, இதில் தான் கேள்வி. உடல் பயிற்சியை பற்றி, காய்கறி பயிற்சியை பற்றி, தவங்களை பற்றிய கேள்வி உங்களுக்கு வர்றதுக்கு நியாயமே இல்லை, இனி வராது. அதனால் இயற்கை தத்துவ அறிவிலும் செயல் விளைவு நீதி அறிவிலும் உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் கேட்கலாம். இனி வேறு எது வேணாலும் கேளுங்க. சரி, இந்த பயிற்சிகளை பற்றினாலும் ஏதாவது இருந்தால் கேளுங்க, நான் பார்க்குறேன் நான். ஆக அன்பர்களே, நல்லதொரு தலைப்பில் உங்களுக்கு உரையாற்றுவதற்கு வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.